ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்று நீரஜ் சோப்ரா சாதனை படைத்திருக்கிறார். நமக்காக அம்மட்டு பிள்ளை குட்டியோட வெயில காத்து கிடக்கிறாங்களே. ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய கனவை நிறைவேற்றி இருக்கிறார் தடகள வீரர் திரு நீரஜ் சோப்ரா அவர்கள். யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. அந்த உண்ணாவிரத மேடையில் பேசிய பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை, பாஜகவை யார் கொச்சைப்படுத்தினாலும் அவருடைய பிசினஸின் அடிப்படையில் கை வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்டா பிபி வாயா நாதஸ்வர வித்வாமா இருந்துட்டு ரவுடிசம் பண்றியா? இந்த பிஞ்சத்தெல்லாம் கூட்டு பின்னாடி போடா கீரமண்டா. ஒரு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் இதுதான் பிஜேபி. மாற்று கருத்து சொல்லக்கூடாது, விமர்சனம் செய்யக்கூடாது, அப்படி சொன்னால் செய்தால் அவர்களை நாங்கள் இது போல அச்சுறுத்தல் செய்வோம் என்று வெளிப்படையாக பேசுகிறார்கள். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறா? இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேக்குற அந்த ஆணவம் மிக்க பேச்சு அண்ணாமலை பேசுறது இன்னொரு முறை அந்த பேச்சை பேசக்கூடாது. போட்டிருப்பேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை குறை சொல்வது நான் தவறு என்று சொல்லவில்லை. ஜனநாயக நாட்டிலே கருத்துரிமை இருக்கிறது, பேச்சுரிமை இருக்கிறது, பேசலாம். ஆனால் நாகரிகமாக மரியாதையோடு பேச வேண்டும். சொல்ல முடியாதா? என்னடா பண்ணுவேன் அமுல் பேபி, நீ முதல்ல பல்லாங்குழி விளையாடணும். அதெல்லாம் விட்டுட்டு நேரா WWF தான் விளையாடுவேன்னு சொன்னா அப்புறம் மூஞ்சி முகரம் அடிபடும்ல. தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை. அண்ணாமலை சொல்றது எப்படின்னு கேட்டா, கல்யாணம் ஆகி முடிஞ்சு மறுநாள் காலையில குழந்தையோட ரூம் விட்டு வெளியே வரணும் சொல்ற மாதிரி அண்ணாமலை பேசறதா? அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. உங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்ற தப்பே இல்ல மாதிரி. அவர் சொன்னது போல் பெண்கள் எல்லாம் பயணம் செய்வதற்கு இலவச பயணம் திட்டம் வந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார். 3 ரூபாய் லீட்டருக்கு பாலுக்கு லீட்டர் குறைச்சாச்சு. அவர் எல்லாவற்றையும் படிப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு வந்து 3 மாதம் தான் ஆனது. இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கஜானா நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போயிட்டார். யாரு? நீங்க கூட்டணி சேர்ந்திருக்கிற முன்னாள் முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த காரணத்தால் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி கடன் உடனே 3 மாசத்துல செஞ்சோம்னா நீங்க செய்வீங்களா? இதுவரைக்கும் பிரதமர் மோடி 15 லட்சம் ரூபாய் போடுற ஒரு அக்கௌண்ட்ல சொன்னார். இன்னும் 15 ரூபாய் போடல. பாஜக தலைவர் அண்ணாமலை, நீங்க யார கேள்வி கேட்கணும்னா போய் உங்க பிரதமர் கிட்ட கேளுங்க. பெண்களுக்கான ஹாக்கி அணியில் தலித் பெண்கள் அதிகம் இடம்பெற்றதால் தான் அந்த அணி வெற்றி பெறவில்லை என்று. இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்த. உத்தரப்பிரதேசத்தில் சாதி வெறியர்கள் ஆதிக்க போக்கை, வக்கிரத்தை, அநாகரிகத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், அரங்கேற்றி இருக்கிறார்கள், வெடிவெடித்து கொண்டாடி இருக்கிறார்கள். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. இதுவரைக்கும் முன்னேறாத அளவுக்கு இந்திய ஹாக்கி பெண்கள் அணி ஒலிம்பிக்ல முன்னேறி போயிருக்கு அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த திறமையெல்லாம் அவங்க கண்ணை மறைச்சிட்டு அவர் இந்த சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கறது மட்டும்தான் அவங்க கண்ணில் போடும். அதனால நீ இழிவா பேசுவ அப்படின்னா வீசும் காற்றல் விசம் பரவட்டுமே. அட, இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? முதலாளி சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.